இல்லப்பா எல்லாரும் வந்தாச்சுல அப்புறம் ராமசாமி இல்லை குப்புசாமி இல்லை தங்கராசு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாரும் உங்ககிட்ட பிள்ளைய நினைச்சு என்ன மன்னிச்சிருக்கப்பா இந்த பேசுறதெல்லாம் பேச வேண்டியது தமிழகம் கிம்பளகம்னு அப்புறம் வந்து உங்ககிட்ட பிள்ளை எம்ஜிஆர் நினைப்பா உனக்கு பாடுவோம் போயில எம்ஜிஆரே பேசிட்டீங்க உள்ள வந்தாலும் அவருக்கே இந்த நிலைமை தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கு ராசுகோள் இல்ல அப்படின்னு ஒரு வீடியோ தான் போடல ஒரு வீடியோ மட்டும் தான் வரல மற்றபடி சொன்ன எல்லா விஷயமும் இந்த அறிக்கைங்கிற பேர்ல பட்டவர்த்தனமா எழுதியிருந்தாப்புல அது வரைக்கும் வந்து ஆளுநருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு மனுஷன் தவறுன்னு உணர்ந்து அதை வந்து இப்ப மன்னிப்பு கிடைச்ச வரைக்கும் போறாரு அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மன்னிப்பு மன்னிக்கு தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அந்த விதத்துல எங்க ஐயா ஆளுநர் அவர்களும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் நீங்களா இப்ப எல்லாம் இருப்பீங்கன்னு முற்காலத்துல கமலஹாசன் எழுதி வச்சிருக்காப்ல எழுதி வச்சிருக்காப்ல நிறைய கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்க இவர்களை வந்து முட்டு கொடுக்கறது பஞ்சநாள் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போட்ட நீங்க பாருங்க நீங்க இப்ப மட்டும் பெரிய மனுஷன் இல்ல எப்பயாவது பெரிய மனுஷனா பரவாயில்ல எப்பவுமே பெரிய மனுஷனாக நான் என்ன பண்றது அந்த அறிக்கையில ரொம்ப கிளியரா எழுதியிருக்காப்ல அதாவது ஐயா அந்த பாருங்க இது வந்து தெரியாம வந்து தமிழ்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டேன் எனக்கு உள்நோக்கம்லாம் எதுவும் இல்லைங்க மற்றபடி வந்து அந்த காசி தமிழ் சங்கம் வந்து வாங்கினாங்கல்ல வாலண்டியர்ஸ் அவங்கள கூப்பிட்டு மாலை மரியாதை செய்ய குசிப்படுத்துறதுக்காக தமிழகம் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி கெத்தா கை தட்டிட்டாங்களா நாள் ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம அங்கே வாழாட்டம் இங்கேயும் வாழாட்டிடலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல எண்ணத்துல நான் சில தவறுகளை பண்ணிட்டேங்க ஐயா எனக்கு உள்நோக்கங்கள் எதுவும் இல்லைங்க ஐயா ஏதோ புலோவில் பேசுறது படுத்து விட்டார் ஐயாங்கிற மாதிரி ஏதோ புலோவில் போட்டு விட்டா கை தட்டு வந்துச்சு அவ்வளவுதான் ஐயா மொத்தப்படி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா இங்க இருந்து இங்க இருந்து அனுப்பி விட்டாரா இது சென்னையில இருந்து அனுப்பி விட்டாரா இங்கதான் நீங்க கரெக்டா ஸ்கிரிப்ட் தொட்டீங்க பாத்தீங்களா சூப்பர் சத்யா எப்படி கரெக்டா லிங்க் பண்றீங்க சூப்பரா பிடிச்சிருக்கீங்க இப்ப இதெல்லாம் நம்ம எங்க கவனிக்கணும்னா ஜனவரி 4ஆம் தேதி இந்த காசி தமிழ் சங்கம்னு ஒண்ணு நம்ம இளையராஜா போய் வாசி வாசின்னு வாசி வந்தார்ல அந்த வாசி அந்த காசியில ஆமா அந்த தமிழ் சங்கம் புண்ணிய புண்ணிய இஸ்லாம் ஆமா அங்க வந்து இந்த வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு போவாங்க இல்ல அவங்கள வந்து குசிப்படுத்தும் விதமாக அவருக்கு வந்து சரோஜோதயை பயன்படுத்திய அந்த சோப்பு டப்பாவும் சுண்ணாம்பு டப்பாவும் பரிசாக தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கன் நடத்திருக்காங்க இங்க இங்க சென்னையில ஆளுநர் ஆமா சென்னையில ஆளுநர் நினைக்கிறேன் அங்க நடத்தும் போது அவள்லாம் வந்து அந்த பரிசுகளை சரோஜோதயை பயன்படுத்திய சோப்பு டப்பாக்களை வாங்குறத வந்துட்டாங்க அப்பதான் அந்த தமிழகம் அப்படிங்கிற வார்த்தைய பேசணும்னே கைத்தட்டுல ஆரம்பம் ஏ பாத்தில தமிழகம் ஓகே அப்புறம்னாக்கா சரி ஓகே இதுதான் இங்கே ஒரு மீட்டர் போல் இருக்கு இதுதான் இங்கே வந்து குசிப்படுத்த முடியும் சொல்லிட்டு தலைவரும் பயன்படுத்திட்டாப்புல இதுக்கு தான் எதிர்மனைகள்னா கிளம்பிட்டாங்க நம்மளுக்கு யார் திரும்பல அந்த பேரை மாத்தினது அண்ணா அண்ணா யார் தெரியுமா உனக்கு அண்ணாவோட பேர் என்ன தெரியுமா ஊர் என்ன தெரியுமா அவரோட அருவ பெருமைகள் தெரியுமா தமிழ்நாடுலே தமிழ்நாடு எங்கள் உசுருக்கு நிற்கிற அப்படின்னு பல பேர் கிளம்பிட்டாங்க இல்லை அதாவது சங்கலக்கியத்துலேருந்து இருக்குன்னு அவ்வளோ ஆதாரம் கொடுக்குறான் ஆமாம் அப்படியே ஒத்து எனக்கு ஒரே டவுட் தான்ப்பா இவருக்கு தமிழை பற்றி என்ன தெரியும் இவர் தமிழகம் தமிழ்நாடு சொல்றது இவர் எப்படி தெரியுமோ இல்ல அவர் தமிழ் லிட்ரேச்சரா எப்ப அவரு தமிழ்நாடு தானே தமிழ் இருப்பா அவரு எப்படி சொல்ற அவர் பேர் ரவி தானே எப்ப நிழல்கள் ரவி தமிழ் ஜெயம் ரவி ரன் ரவி வேற என்ன ரவி இருக்கு இப்ப ரவினா தமிழ் பேர் தானே அப்ப அவரு ஆர்எஸ்எஸ் ரவி இது ஆர் என் ரவி அப்படின்னாக்க அப்ப ரவிங்கிற தமிழ் பேர் தானாங்க அதனால தமிழ் குடியவர் எங்க அண்ணன் தமிழ் குடியவர் எனக்கு அதான் டவுட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அது மாதிரி ஒன்றியம் யூனியன்னா ஒன்றியம் உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கே இருந்துக்கிட்டு யூனியன்னா இங்கே நம்ம தமிழ் வார்த்தையில் ஒன்றியம் தான் அர்த்தம் அப்படி தான் கூப்பிட முடியாது ஆமாம் அதனால் இவருக்கு தமிழ்நாடு தமிழகம்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை யாரோ எழுதி கொடுக்குறாங்க அப்படியே வந்து ஒப்பிக்கிறாரு இதை ஏதோ இப்போ நாக்பூர்ல ஸ்கிரிப்ட் வருது இங்கே தான் நினைக்கிறேன் மயிலாப்பூரா இருக்கும் நினைக்கிறேன் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஐயா வந்து பீகாரி பீகாரில் உள்ள ஒரு நபர் தான் அவர் பீகாரிய பூர்வீகமாக கொண்டவர் இப்போ அதில்னாக்கா அதெல்லாம் சொல்கிறாப்புல இந்த மாதிரி எழுதி விட்டாங்க அப்போ சொன்னதான் நான் மற்றபடி எனக்கு உள்நோக்கங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டபார்னு மறுபடியும் ஆப்பில் வந்து உட்காந்துட்டாப்புல ஒரு வண்டியில் போட்டு இறங்கிட்டாப்புல அடுத்த வண்டியில் வந்து ஏறிட்டாப்புல இந்த பாருங்க இது வந்து காசியை பற்றி பேசும்பொழுது அந்த அவங்களாம் அவார்டு கொடுக்கும் பொழுது அந்த சோப்பு டப்பா கொடுக்கும் பொழுது காசியை பற்றி பேசும் பொழுது இவர் கனெக்ட் பண்ணலாம் அப்படி பண்பாடாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ நீங்கள் முன்னாடி பூர்வீகமாக பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாதுங்க அப்போ தமிழகம்னு சொன்னதாங்க புரியும் எப்போ அதனால நான் வந்து எப்போ இருந்தது மாதிரி அதான்ப்பா அப்படிதான் சொல்லி மாட்டேன் இந்த இந்த லெட்டரில் கூட சொல்லியிருக்காப்புல அதான் அப்படிலாம் சொல்லுங்க அந்த காலத்தில் தமிழ்நாடுன்னு இருந்தது அதுதான் சொன்னேன் ஆமாம் அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அதான் எந்த காலத்தில் இது அது ஒரு முன்னொரு காலத்தில் இது ஏ சங்க காலத்திலேயே தமிழ்நாடு செந்தமிழ்நாடுன்னு போய் நில்லேன்னு இருக்குது பரிபாடல இருக்குது சிலப்பதிகாரத்துல இருக்குது இவரு வர சொல்றாரு யாரு அண்ணா வேற வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு
சங்ககால இலக்கியங்கள்ல அவர் வேற தனியா பேசியிருக்காரு. முன்னாடி ஒரு பீஸ் வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி, இதை பட்டாபிர அம்மா யாரோ அந்த பீஸ் அது வந்து இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம தலைமை எடுத்து போட்டு என்ன தெரியும் உனக்கு, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தட்டி விட்டு போய் படிச்சு பார்த்துக்க. உடனே உனக்கு புரிய மாதிரி சொல்றேன், அந்த கம்பராமாயணம் லொட்டு லூஸ்லாம் படிப்பில்ல, அதுலேயே ஏகப்பட்ட குறிப்புகள் இருக்கு, போய் குனிஞ்சு பார்த்து இந்த குறிப்புகள் அப்படின்னு சொன்னோடனே அந்த பீஸ் அதோட தெரிஞ்சு ஓடி இருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனை வரும்பொழுது பண்ணதான் அண்ணா அவர்கள் சொன்னதான், தமிழ்நாடுங்கிற பேர் நீங்கள் டச் பண்ணவே முடியாது, இங்கே இரட்டை மொழி தான், தமிழ்நாடு தான், இந்த பிரச்சனையை நீ கை வச்சேன்னாக்கா அங்கே அண்ணாதரம் நிற்பான், இது இருக்கிற வரைக்கும் அண்ணாதரம் இங்கே வாழ்வான், தொட்டினாக்கா அண்ணாதரம் முடிச்சுப்பான் அப்படின்னு டாப்ல தொட்டாப்புல அண்ணாதரம் முடிச்சுக்கிட்டாப்புல தமிழர்கள் முடிச்சுக்குவாங்க. ஆமாம், இப்போ நாலாம் தேதி பேசினாப்புல இல்லை, அதுக்கப்புறம் தான் சட்டசபையில் நம்ம அந்த சம்பவங்கள் நடந்தது. ஐயா பேசும் பொழுது அண்ணாவுடைய பேர், காமராசர் பேர், தமிழ்நாடுங்கிற பேர், திராவிட மாடலுங்கிற பேர், சுயமரியாதை, பெரியார் பெரியாருடைய பேர், சுயமரியாதைங்கிற வார்த்தை, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பேர், காமராசர் அவருடைய பேர், இந்த பேர்கள்லாம் திட்டமிட்டு அவர் வந்து எழுதுனதெல்லாம் கிராஸ் பண்ணி போய் அதை படிக்காமல் விட்டா அப்படி. அப்பதான் நம்ம அதுக்கெல்லாம் ஏன் வழங்க கொடுக்கவே இல்லை, தமிழ்நாடுக்கு வழங்க கொடுத்துட்டாரு, அதுக்கு மட்டும் வழங்க கொடுக்கல, அதுக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்திருக்காது. அப்போ வரும்போது நம்ம ஆளுங்க வசமா வச்சு செஞ்சு விட்டு அப்படி ஒரு கெத்தா மியூசிக்லாம் போட்டு தலைவனை வந்து ஏன்னா ரொம்ப பாவம் பார்த்தா இல்லை, எனக்குலாம் ரொம்ப கண்ணில் தண்ணி வந்து நல்ல ஒரு போகும்பொழுது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய இழிவு தெரியுமா, நான்லாம் அந்த நான் சொல்கிறேன் சத்தியா, இப்போ இண்டிவிஜுவல் நான் வந்து ஒரு ஆளுநராக இருந்து எனக்கு ஒரு அவமானம் நடந்துச்சுனாக்கா தமிழ்நாட்டிலே கால் எடுத்து வைக்க முடியும் சத்தியா, மரியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ்வையாரே சொல்லியிருக்கு. ஆமாம் ஆமாம், அதனால எதுக்கு அங்கே ஒன்று போய்டு ஒன்று நாளாம் போயிடும் சித்தியா, நாளாம் மானா இதெல்லாம் உள்ளோம் என இல்லை, நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஐ எம் வாக் அவுட் ஸ்டேட் அவுட்டே வாக் அவுட். திரும்பவும் சொல்றேன், அவருக்கு தமிழ் அறிவோ தமிழ் அறிவோ எதுன்னு தெரியாது, அவருக்கு தமிழ் அறிவு மட்டும் தான் இல்லங்கறியா, அந்த மொழி அறிவு கிடையாது, கண்டிப்பா அவருக்கு இது கத்தனம் தெரிஞ்சிருக்கே கிடையாது, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அன்னைக்கு சட்டசபையில பேசும் போதும் எப்படி கண்டுபிடிக்கிறது அவரு, ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே எதுவும் போன் வச்சு டாக் பண்ணி, இல்ல 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 இவனு படிக்கிறாரு, ஓன கத்தி நம்ம எல்லாம் கை தட்டுறாங்க, ஓகே அப்ப தட்டுறாங்க, ஏதோ ஒரு சம்திங் நடக்குது அப்படின்னு கூட்டு கேட்கறாப்புல, என்ன என்ன பேசிக்கிறாங்க ஐயா, கிளிக்கி கிளிச்சு தொங்க விடுறாங்க ஐயா, பேசுன பச்சை செல்லா திட்டாப்புல, உங்க டவுச்சரவாயா கிளிக்கிறாங்க ஐயா, நீங்க பேசுன பச்சை எல்லாம் செல்லா சொல்லிட்டாப்புல, காட்டாம எது செல்லா திட்டாங்களா மதிக்கல அவருக்கு வந்து எனக்கே கெட் அவுட் ஆர்எஸ் அப்படின்னு போட்டு ட்விட்டரில் போட்டு கிளிக்கலி கிளிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னொன்னே நாம எப்படி அங்கே உட்காந்துருப்போம் அது என்ன நமக்கு தெரியல, நான் கேட்குறேன் எனக்கு ஆளுநருங்க அவரு, அவர் மதிக்கலனாக்க அப்புறம் யோசிங்க ஆளுநருங்க ரெண்டாவது ரெண்டுல மூணுன்னு நினைக்கிறேன், மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது இருக்கும் அப்படி இருக்கு இருக்கும் என்னன்னு தெரியல இருக்கலாம். எனக்கு நீங்க இது கேக்குற கார் எதனா கேக்குற கார் எத்தனை கார் வச்சிருப்பாரு, அஞ்சு ஆறு ஏழு எட்டு கார்கள் இருக்கும், போயிட்டு வரதுக்கு ஏகச்சக்கமானதுலாம் இருக்குப்பா, சாதமா நினைச்சு அவர் ஆளுநருப்பா, எங்க பார்த்தாலும் போகணும் வரணும், நாக்பூருக்கு போகணும், மயிலாப்பூர் இப்ப எங்க இருக்காரு அவர், எங்க அறிக்கை விட்டாரு அவரு, இப்பதான் அந்த நடந்ததுக்கு அப்புறம் 13ஆம் தேதி ஒருத்தர் டெல்லிக்கு போயிருக்காப்ல, உடனடியாக அமித்ஷா கூப்பிட்டு என்னக்கா நடந்த உடனே இங்கே சட்டசபையில் கூட தீர்மானம் போட்டு அவருக்கு எதிரான தீர்மானம் போட்டு ஆளுநர் வந்து முதல்ல வெளியேற்றியானோம், அவர் யாரும் மதிக்க மாட்டாப்ல மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அப்புறம் இன்னும் பல பேர் என்ஆர்எல்ங்கோ இவங்கெல்லாம் கூப்பிட்டு வில்சன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு உடனே புகார் கொடுங்க அப்படின்ட்டாப்ல, அப்புறம் இவங்கெல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடினாக்கா உடனடியாக டெல்லி கூப்பிட்டுருக்கு, அமித்ஷா கூப்பிட்டுருக்கா உள்துறை அமைச்சர் பார்க்கறது, இவர் போயிருக்காப்ல
இவர் போன உடனே அங்கே போன உடனே அமித்ஷா பார்த்துட்டு ஆள் அடிச்சேன் இருக்க முடியாது. நான் சொன்னது என்ன உடனேட்டேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அது என்ன பீகார் நினைச்சியா இல்லை குஜராத் நினைச்சியா உத்தரப்பிரதேசம் நினைச்சியா, அது தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாகவே போகணும். அங்கிட்ட போய் உங்க வேலை காமிக்காதீங்க ப்ரோ, காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காப்ல. நீ யாரு யாரு பேச்சு கிட்ட இருந்த மாதிரி நடந்துகிட்டு மறுபடியும் சட்டத்துறை அமைச்சர் இவங்களே பார்த்தோனே திரும்ப இன்னைக்கு 1/2023 இன்னைக்கு காலையில கிளம்பி அவசர அவசரமா டெல்லிக்கு திருச்சி ஓடிருக்காப்ல ஆளுநர். ரன்னிங் எழுதிட்டாரு, அதாவது ரன் ரவி, இப்ப ஆர்என் ஆர் எஸ் ரவி இல்ல, ரன் ரவியா மாறி எடுத்தாவில் ஓட்டான் சட்டமன்றத்தில் பிடிச்ச ஓட்டம் தான், அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை. நேரடியாக 18 காலையில் கிளம்பி டெல்லிக்கு ஒரே ஓட்டமாக ஓட்டாப்ல, என்ன எங்க எங்களால் குடிநடத்த முடியல, என்ன ஒரு ஆளுநர் ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஓடிவு என்ன பண்ணலாம் இதுக்கு கேட்டோன்னே. சரி இப்ப கடைசியா என்ன பண்ணி வச்சு, நீ என்ன பண்ணி தொலைச்ச, இந்த தமிழகங்கிறது அங்க பெரிய பிரச்சனை போச்சு, தெரியாம இப்ப தொட்ட, இந்த அண்ணா சொல்லி வச்சாரான் தெரியல தொட்டுட்ட, பெரிய சாக்கடிச்சு போச்சு, அதனால என்ன பண்ணுவேன் தெரியல. அப்புறம் ஏற்கனவே அடிச்சாடா திரும்ப ரெண்டு சேர்ந்து சேர்த்து அடிச்சு, ஐயா உடனடியா வந்து தமிழகம் இல்ல தமிழ்நாடு தான், நான் வந்து தெரியாதனமா சொல்லிட்டேன், அதனால ராமசாமி குப்பிசாமி மாயசாமி எல்லாம் வந்துட்டீங்களாப்பா, எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளை அடிச்ச பண்ணிச்சுக்கப்பா அப்படின்னு ஒரு அறிக்கையை, அது மன்னிப்பு கடிதம்னு தெரியக்கூடாது, எப்படியே மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் தான் தெரியக்கூடாது தெரியக்கூடாது சரியா, ஒரு அறிக்கை அப்படின்னு போட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு உருட்டி, உன்னோட ஐயா நம்ம இங்க வந்துட்டு நான் நாளைக்கு காலை தான் திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு புரோக்ராமே இல்லைங்கய்யா புரோக்ராமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லியோ இப்ப மற்ற கட்சிகள் எழுதிதான் இவரு போய் சொல்ல போக, அப்புறம் திரும்ப வேற ஆளை மாத்தி விட்டு வேற ஆள் எழுதி சொல்லிவிட்டுதான் இப்ப அறிக்கை அறிக்கை, ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரிங்க அந்த மாதிரி இந்த மாதிரிங்க உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் அது இல்ல, மத்தபடி அதுக்கான சாராம்சங்கள் ஃபுல்லா போட்டு அந்த காலத்தில் அதான் இப்ப என்னன்னாக்கா இதுல இருந்து எப்படியா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு போட்ட அறிக்கை திரும்ப இந்த வண்டில இறங்கி விட்டு வேற வண்டில போன வண்டியது பரவாயில்ல சித்தியா, கொஞ்சம் சந்து உள்ள விட்டோம்னாங்க ஓடுறதுக்கு வழி இருந்துச்சு, முட்டு சந்து பரிபாடல சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரா ஔவையாரு திருக்குறள் சொல்லி எல்லாரும் எடுத்து போட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இன்னொரு வருஷம் என்னன்னா, இதுல நம்ம ஆளுநரை வந்து அந்த ரொம்ப இழிவுபடுத்தி அவர் வந்து அந்த அவமானம் தாங்க முடியாம சட்டமன்றத்துல இருந்து தெரிச்சு ஓடினார் இல்ல வெளியில ஓடினார் பாத்தீங்களா, நடந்தானே போனாரு வேகமா போனாரு, நீ அவர்கிட்ட போய் கேட்டவாரு கால்கள் வேணாம் எல்லாம் நடந்திருக்கலாம், அவருடைய மனசு எவ்வளவு வேகமா ஓவர்டேக் பண்ணி ஓடுச்சுன்னு அவர்கிட்டதான் போய் தெரியும். அப்ப அன்னைக்கு என்னன்னாக்கா நம்ம இவருக்கு போனா இப்படி இருக்கு அப்படி இல்ல முட்டினாரு பாரு ஒரு முட்டு, ஐயோ அந்த பீசா முட்டு தள்ளிட்டாப்ல என்ன முட்டாப்ல, இந்த மாதிரி வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவல் அப்படின்னு போட்டு சோர்ஸ் ஒரு கோலன் செமி கோலன் ஒரு ஸ்பேஸ் அவ்வளோதான் போட்டு இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அந்த பாருங்க அந்த அந்த பாருங்க இந்த பாருங்க எல்லா சேனல்லையும் எல்லா பேப்பர்லையும் போட்டாங்க, அது ஒரு ஃபேக் ஆளுநர் மாளிகையிலேருந்து தரப்பட்ட தகவல் அல்ல அப்படின்னு யூடியூப்லேயே ஃபேக் செக் பண்ணி போட்டிருக்காங்க, நாங்களும் அதை விட்டு வீடியோ போட்டிருந்தோம் இவர்கிட்ட ஐயன் கார்த்திகேயன் பார்க்காதவங்க பாருங்க பார்த்துங்க, ஆமாம் நியூஸ் நான் கரெக்டாக வேலையை பார்த்துக்கி பாருங்க,
அப்போ அப்போ முட்டுனாப்புல. அப்போ புலனாய்ப்புல வந்து முழுக்க முழுக்க பொய் தகவலை பரப்பியிருக்காப்புல. இந்த பொய் தகவலை யா எதுக்காக பரப்பணுங்க ஒரு பக்கம் இருக்கணும். இந்த பொய் தகவலால் பலனடையக்கூடியவர்கள் யார் சொல்லுங்க? ஒரு தற்கொலை கிட்ட கேட்டாலும் சொல்லுங்க, தற்கொலை கேட்டாலும் கிளியரா சொல்லிடுவாங்க. இதை குட்டி நீங்க சொல்லுங்க. இப்ப இதை இதுக்கு வந்து இதுல யாரு பயனடைவா? யாரு? இப்ப இந்த பிஜேபி தான். பிஜேபி தான் கரெக்டா சொன்னீங்க பாருங்க. இப்ப அதுல பிஜேபி பயனடையும், இன்னொன்று நம்ம ஆளுநர் பயனடைவா? இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல, இவ்வளவு பெரிய மேட்டர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது, இடையில இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ட்ரெண்டிங் டைவர்ட் ஆயிடுமாமா? அதாவது அதான் இது என்னக்கா ஒண்ணும் இல்ல, கேம் சேஞ்சராமா இவரு. அதாவது பாருங்க, இதெல்லாம் பேசும்பொழுது நான் வந்து மடை மாத்திரம் பாருங்க, மக்களை இப்படி போட்டனாக்கா அப்படியே மடை மாத்திரம் நினைச்சுக்கிறாப்ல, நினைச்சுப்பாப்ல. ஒரு நாலு ஃபேக்கேட் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஐயோ எங்க அண்ணன் பாருங்க, எங்க அண்ணன் பாருங்க, ஃபயரு பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் நடந்து வர்றாரு, உட்கறாரு, அண்ணன் பேல்றாரு, கழுவுறாரு அப்படின்னு போட்டு பிஜிஎம் போட்டு இவங்களே வந்து கக்கூசில் உட்காந்து ஆரோக்கிய சமாளிக்கிறது. என்னென்ன ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறான், குறுக்க புந்து நாலு இன்டர்வியூ கொடுத்துட்டு இல்ல மாதேஷ் இல்ல மாதேஷ்ன்னு ஓதியா இன்னைக்கு அதே மாதிரி தான் பாத்தீங்கல்ல? ஆமா, அதான் அன்னைக்கு வந்த அன்னைக்கு அதே மாதிரி ஆளுநருக்கு முட்டு கொடுத்துட்டு பயங்கரமா வந்து பேசியிருந்தாப்புல. அதுல பயனடை போறது நான் சொல்லிட்டேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் பயனடை போறது ஆளுநர், அவர் ஆளுநர் தான் ஆப்வியஸ்லி பயனடை போறது. ஆளுநர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இங்கே உள்ள பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சிஎம்ஓ அல்லது அமைச்சரோ எம்எல்ஏவோ அவங்க கொண்டு போய் கொடுத்த மசோதாக்கள், நீட்டுக்கு எதிரான மசோதா, ரம்மிக்கு எதிரான மசோதா, இன்னும் எண்ணற்ற 20 மேற்பட்ட மசோதாக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள் அரசு கொண்டு வரதுக்கு, மத்திய அரசு கொண்டு வரும்பொழுது, ஒன்றிய அரசு கொண்டு வரும்பொழுது இவங்க மறுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆளுநர் என்ன பண்ணுறாப்புல, காணாப்படிமைங்கிற நல்ல எண்ணத்தில் தூக்கி கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துருக்காப்புல, எங்கேயும் காணா போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உட்காந்துருக்காப்புல. இப்போ இந்த ஆளுநருக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கனாக்கா, அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அப்ப நீட்டுக்கு நீங்க ஆதரவு வைக்கிறேன், கொரோனா இப்படி நீட்டுக்கு ஆதரவு வைக்கிறாப்ல, மறைமுகமா ஆதரவு வைக்கிறாப்ல, ஆதரவு வைக்கிற ரவிக்கு நீங்க முட்டு கொடுக்கிறேன்னாக்கா அப்ப நீங்க ஆதரவு ஆதரவுக்குன்னு அர்த்தம். அப்ப இதே மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மறைமுகமாக கொரோனா இப்படி வேலை செய்கிறார். இது இன்னொரு இடத்துல எங்க எல்கேஜிஎஸ் எஸ்சி கூட ஆர்கேஜிஎஸ் தான் நம்ம கனெக்ட் பண்றோம்னா, இப்ப இன்னைக்கு இந்த விஷயம் என்னன்னாக்கா, இந்த நம்ம அண்ணாமலையும் இந்த தேஜஸ்வி சூர்யாவும் போய் எமர்ஜென்சி எக்ஸிட்டை புல் பண்ணாங்கல்ல, அந்த இஷ்யூ மறுபடியும் இன்னைக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த மேட்டர் பிளஸ் இவர் எழுதின மேட்டர், இந்த மேட்டர் ரெண்டு மேட்டரும் பூம் ஆகி போயிடும். ரெண்டையும் மேட்டர் ரெண்டும் ரெண்டுத்தையுமே தான் மக்கள் வந்து பேசிட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க, இது என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு அதனாச்சுன்னு. இதுக்கிடையில் நம்ம என்ன பண்றாப்புல, யாருன்னு நம்ம புலனா இப்படி ஜவுக்கு இருக்காப்புல, இந்த ஜவுக்கு சோர்ஸ். ஆமா, ஒரு 10 சேனல் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பிரஸ் மீட்டுன்னு சொல்லுவோம். என்னப்பா பிரஸ் மீட்? 10 சேனல்லாம் இல்லடா, நீ கமிஷன் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க அவங்களே கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ கொடுக்குறீங்களா கேட்பாங்க, அப்போ அவர் பேசிட்டு வர வேண்டியதுதான். அப்ப சும்மா போயிட்டு அப்படியே டைம் போல தான் டீ வாங்கி குடிச்சிட்டு பேசிட்டு பீஸ் என்ன பண்ணிருக்கு போயிட்டு என்னப்பா போயிட்டுனாக்கா, அதாவது துணிவு வாரிசு ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா? ஆமா, பாத்துட்டு நல்லா இல்லையா படம் அது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏர்லி மார்னிங் ஷோ போட்டாங்களா ரெண்டுத்துக்கும், மிட் நைட் ஷோட போடுறாங்கப்பா, அது போடுறாங்க தான், அது போட்டாங்க உடனே இதுல வந்து பாருங்க, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பார்க்க போனாங்களாமா, வந்து ஊழல் பண்றாங்க இதுல. அதுல என்ன, இதை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ் ஒருத்தர் சொல்றாப்ல, இவங்க மூணு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காப்லையா, டிக்கெட் கொடுக்காமல இருக்கு அவருக்கு, உனக்கு ஓசி டிக்கெட் கொடுத்ததா நீ பேசாம இருந்திருப்பேன், உன யாரும் மதிக்கல அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஏதோ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மிட் நைட் ஷோ, அதாவது பெரிய பெரிய ஹீரோக்கள் தான் மிட் நைட் ஷோ ஏர்லி மார்னிங் ஷோ போடுவாங்க, திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி நடக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை இங்கே உருவாக்க புலனாய்ப்பு முயற்சி பண்ணுறாப்புல. அப்போ மக்களை முட்டாளாக நினைப்பது, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாக்கா, அப்போ உனக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இப்போ உண்மையிலே இந்த மிட் நைட் ஷோ இதெல்லாம் போடுறத வந்து நீ பாதிப்பு ஊழல் பண்ணுறாங்க அரசு அப்படின்னு உண்மையிலேயே உனக்குள்ளே இருந்துச்சுனாக்கா, அதிமுக பிரிவில் தான் மிட் நைட் ஷோ. எடப்பாடி மேலயோ அல்லது அப்ப வந்து உள்ள ஐஏஎஸ் ஆபீசர் மேலயோ யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல, ஏன் பண்ணல? எனக்கு வசதி பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளவு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் இதை பத்தி பேசாம இருக்கேன், அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க போய் இதை பத்தி நான் பேசாம இருக்கணும்னாக்கா, எடப்பாடி பேசாம இருக்கிறதுக்கும் காசு பேசுறதுக்கும் காசு. ஆமா, பேசாம அவ்வளவுதான், பேசாம இருக்கணும்னாக்கா எனக்கு
எப்போ உன்னால மனுஷனா மதிக்கிறது இல்லை முதல்ல கிளம்பு அப்படின்னு. அப்ப அங்கிட்டு போய் ஐயா இதை பத்தி நான் பேசுறேன், எனக்கு நீங்க எவ்வளவு தெரியுவீங்க, இப்படியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாரு அண்ணாமலா இந்த இடபிள்யூஸ்ல யாரு எல்லாருக்கும் இருக்கும் பேரு டேட்டு அமௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் கீழே சைன் இவங்க கிட்ட ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் போனாக்கா இந்த மாதிரி வந்து செலான் மாதிரி இருக்கும் அந்த மன்னிப்பு கட்டம் பார்லிமெண்ட்ல ஒரு இன்னொரு என்டையர் லைஃப் ரூல் பை தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு இப்போ எல்லாம் கை தூக்கி சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்படி இருக்காப்புல டயர்ட் ஆகிட்டாப்புல அவரு தமிழ்நாடு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல நெகட்டிவாக பேசுறாப்புல அப்படின்னு ஆப்புல. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோதான் செலானு எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு தமிழ்நாடு என்னென்னமோ பேசி பார்க்கலாம், என்ன வேணா பேசலாம் நினைச்சிங்களா? எவர் நெவர் ரூல் த தமிழ்நாடா என்ன சொன்னீங்க? Rule over the people of Tamil Nadu. Yeah. It cannot be done. அப்படின்னு டாப்ல அப்படின்னு ஃபயரை போட்டு முடிக்கிறேன். ஆமாம், ஓகே.